இதோ உங்களை தேடி முதன்முறையாக வசீகரமான தொழில்நுட்பம் மற்றும் அதிவேகமான செயல்திறனுடன் யூஎஃப்எக்ஸ் மொபைல். மெல்லிய தோற்றத்துடன் முற்றிலும் சிறப்பாக எல்லோருக்கும் எளிதாக யூஎஃப்எக்ஸ் மொபைல், உங்கள் நவீன தலைமுறைக்கான மொபைல். யூஎஃப்எக்ஸ் மொபைல், மேக் யூ மூவ். For the very first time coming your way is an irresistible combination of speed, style and technology. UFX Mobiles, exceptionally sleek, totally advanced, and now the phone that everyone can afford to touch. Your next generation mobile. UFX Mobiles, make your move. வணக்கம். புதுவை ஆதி திராவிடர் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் சொந்த தொழில் துவங்க காலக்கடனை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். புதுவை ஆதி திராவிடர் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் தேசிய அட்டவணை இனத்தவர் நிதி மேம்பாட்டுக் கழக திட்டத்தின் கீழ் சுயதொழில் துவங்க காலக்கடன் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சபாநாயகர் சபாபதி மற்றும் அமைச்சர் ராஜவேலு முன்னிலையில் 65 பேருக்கு 88,50,000 ரூபாய்க்கான கடனுதவியை வழங்கினார். நிகழ்ச்சியில் பாட்கோ தலைவர் பிரசாந்த் குமார், ஆதி திராவிடர் மேம்பாட்டுக் கழக பொது மேலாளர், அதிகாரிகள் மற்றும் களப்பணியாளர்கள் கலந்து கொண்டனர். மற்றும் பயனாளிகள் பங்கேற்று சுயதொழில் துவங்க கடன் பெற்று பயனடைந்தனர். புதுவை காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்சியினர் முன்னாள் முதல்வர் வைத்திலிங்கம் தலைமையில் ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்து தேசியவாத காங்கிரஸ் தலைவருக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மனு அளித்தனர். புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம், திமுக மாநில பொருளாளர் ஆணிபால் கென்னடி, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சுந்தரமூர்த்தி, வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏ கே டி ஆறுமுகம், திமுக தொகுதி செயலாளர் ஏம்பலம் செல்வம், குடியரசுக் கட்சித் தலைவர் ரத்தின வேலு, புதிய நீதி கட்சி பொன்னுரங்கம், படைப்பாளி மக்கள் கட்சி தங்கம் உள்ளிட்டோர் ஆளுநர் இக்பால் சிங்கை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் தங்களது கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சுந்தரமூர்த்தியை அரிசி ஆலை அதிபர் நவகுமார் கடந்த 8ஆம் தேதி நேரில் சந்தித்து கொலை மிரட்டல் விடுத்துள்ளதாகவும், இது தொடர்பாக போலீசார் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் நவகுமார் மீது வழக்கு பதிவு செய்து உரிய விசாரணை நடத்த அரசிற்கு உத்தரவிட வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தனர். நம்முடைய தேசியவாத காங்கிரசினுடைய புதுவை கிளையினுடைய தலைவர் சுந்தரமூர்த்தி அவர்கள் ஒரு குறைபாட்டினை எங்களிடத்திலே கூறினார்கள். என்னவென்றால், அந்த அரசாங்கம் தருகின்ற அரிசியானது தரமாக இல்லை, அதை தருகின்ற அந்த ரைஸ் மில் அதிபர்கள் எல்லாம் அதில் தவறுகள் செய்கின்றார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார்கள். ஆனால் அதனுடைய அடிப்படையில் அந்த அரிசியை தருகின்ற அந்த நவீன ஆலையினுடைய அதிபர்கள், குறிப்பாக ஒரு சில நபர்கள் அவருடைய வீட்டிற்கு சென்று அவரை மிரட்டியிருக்கின்றார்கள். என்னவென்றால், நாங்கள் இந்த அரசாங்கத்திற்கு உதவி செய்கின்றோம், எங்களை எதுவும் செய்துவிட முடியாது, நீங்கள் ஏதாவது மறுபடியும் இதை பற்றி செய்தால் நாங்கள் நிச்சயமாக உங்களை கொலை செய்து விடுவோம் என்று கொலை மிரட்டல் தந்திருக்கின்றார்கள். அது கடந்த வாரம் நடைபெற்றது. அதன் அடிப்படையிலே மதிப்பிற்குரிய சுந்தரமூர்த்தி அவர்கள் ஒரு புகாரினை காவல்துறையில் தந்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த காவல்துறையில் தரப்பட்ட அந்த புகாரின் அடிப்படையில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் இன்றைய தினம் ஆளுநர் அவர்களை சந்தித்து அவருடைய நிலையை எடுத்துக் கூறியிருக்கின்றோம். அவருக்கு முழுமையான பாதுகாப்பு தர வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். ஏனென்றால், அந்த உண்மை நிலையை எடுத்து கேட்கக்கூடிய ஒரு திறமையான ஒரு கட்சித் தலைவரை இன்றைய தினம் இப்படிப்பட்ட ஒரு கொலை மிரட்டலை தந்திருக்கின்றார்கள். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். அவரும் நான் நடவடிக்கை எடுக்கின்றேன் என்று கூறியிருக்கின்றார்கள். புதுவையில் அரசியல்வாதிகளிடம் மக்கள் அதிகமாக எதிர்பார்க்கின்றனர் என்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பயிலரங்கை துவக்கி வைத்த தலைமைச் செயலர் சத்யவதி பேசினார். புதுவையில் வங்காள விரிகுடா கடற்கரையோர சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த 3 நாள் பயிலரங்கின் துவக்க விழா நடைபெற்றது.
இதில் தலைமை செயலர் சத்யவதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பயிலரங்கை துவக்கி வைத்து பேசுகையில், 8 மாநிலங்களில் கடலோர பரப்பை கொண்டுள்ள வங்காள விரிகுடா உள்ளதால் அந்த மாநிலங்களைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்வளத்தை நம்பியே வாழ்ந்து வருவதாகவும், நாம் அனைத்து வசதிகளையும் பெற சுற்றுச்சூழலை பாதிப்பிற்கு உள்ளாக்குவதால் அதனை பாதுகாக்க புதுவையை மையமாக கொண்டு திட்டங்களை செயல்படுத்துவதற்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்ட அவர், மேலும் புதுவை மக்கள் அரசியல்வாதிகளிடம் நிறைய எதிர்பார்ப்பதாகவும் இந்த எண்ணம் மாற வேண்டும் என்றும் பேசினார். விழாவில் FIS இயக்குநர் விஜயகுமாரன், மீன்வளத்துறை இயக்குநர் ராமலட்சுமி, பயிற்சியாளர் மோகன்தாஸ் மற்றும் தன்னார்வ அமைப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அலகாபாத் மாநிலத்தில் நடைபெறவுள்ள தேசிய ஜூனியர் எரிபந்து போட்டியில் பங்கேற்க சென்ற புதுவை அணியினரை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் பாராட்டி வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார். புதுவை கேந்திர வித்யாலயா பள்ளியில் இந்திய எரிபந்து சங்கம் சார்பில் அலகாபாத் மாநிலத்தில் நடைபெறவுள்ள ஜூனியர் தேசிய எரிபந்து போட்டியில் பங்கேற்க செல்லும் புதுவை வீரர்களை வாழ்த்தி வழியனுப்பும் விழா நடைபெற்றது. சங்க செயலாளர் அகத்தியன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சங்க தலைவரும் முன்னாள் நகர்மன்ற துணைத் தலைவருமான ஜான்குமார், ஒலிம்பிக் சங்க துணைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு வீரர்களுக்கு சீருடைகளை வழங்கி வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர். நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் அலெக்சாண்டர், துணை செயலாளர் அருண் ஐயாவு, பொருளாளர் தம்பி செல்வம், அகத்தியன், ஆதிகணேசன் ஆகியோர் பங்கேற்று வீரர்களையும் பயிற்சியாளர்களையும் தேசிங், அருணாச்சலம், ஆதிபாஸ் ஆகியோரையும் வாழ்த்தி வழியனுப்பி வைத்தனர். நிகழ்ச்சியில் சங்க தலைவர் ஜான்குமார் பேசுகையில், அலகாபாத்தில் நடைபெறும் ஜூனியர் தேசிய எரிபந்து போட்டியில் நாடு முழுவதிலும் இருந்து 55 ஆண்கள் மற்றும் பெண்கள் அணி பங்கேற்க உள்ளதாகவும், புதுவை அணியில் 24 வீரர் மற்றும் வீராங்கனைகள், 4 நிர்வாகிகள் என மொத்தம் 28 பேர் கலந்து கொள்கின்றனர் என தெரிவித்தார். இதற்கான ஏற்பாடுகளை சங்க செயலாளர் செய்திருந்தார். புதுவையில் பகல் வேளையில் கடுமையாக காணப்பட்ட வெயிலின் உக்கிரம் மாலையில் குறைந்து குளிர்ந்த காற்றுடன் மேகமூட்டமாக காணப்பட்டதால் கடற்கரையில் மக்கள் குவிந்தனர். புதுவையில் கடந்த சில தினங்களாக கத்திரி வெயிலின் தாக்கம் கடுமையாக அதிகரித்து இதுவரை இல்லாத அளவிற்கு 109 டிகிரிக்கும் அதிகமாக அக்னி வெயில் கொளுத்தி மக்கள் பெரும் அவதிக்குள்ளான நிலையில், பகலில் நீடித்த நிலைமை மாறி மாலையில் கடற்கரை ஓரம் வானில் கருமேகங்கள் திரண்டு பலத்த மழை பெய்வதற்கான அறிகுறிகளுடன் குளிர்ந்த காற்று வீச துவங்கியது. இதனால் வெயிலின் உக்கிரம் குறைந்து குளிர்ந்த காற்று வீசியது. எனவே வெயிலால் வாடிய மக்கள் குளிர்ந்த காற்றை அனுபவிக்க கடற்கரைக்கு குவிந்தனர். ஆனால் சிறிது நேரத்தில் காற்றின் வேகம் அதிகரித்து சூறாவளி காற்றாக வீசியதால் திரண்டிருந்த கருமேகங்கள் கலைக்கப்பட்டு மழை வருவது தடைப்பட்டது. எனவே ஆவலுடன் மழையை எதிர்பார்த்த புதுவை நகர மக்கள் பெருத்த ஏமாற்றம் அடைந்தனர். புதுவை சாரத்தில் இடமாற்றம் செய்யப்பட்ட ரேஷன் கடையை எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். புதுவை சாரம் சுப்பிரமணியர் கோவில் தெருவில் சாரம் பகுதி மக்களுக்கான நியாய விலை கடை தனியாருக்கு சொந்தமான இடத்தில் இயங்கி வந்தது. அதனை அரசிற்கு சொந்தமான நிரந்தர இடத்திற்கு மாற்றியமைக்க வேண்டும் என பொதுமக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்திருந்தனர். அந்த கோரிக்கையின்படி நியாய விலை கடை சாரம் அரசு பள்ளி அருகே புதிய கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டு அதற்கான திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சித் தலைவருமான வைத்திலிங்கம் கலந்து கொண்டு ரேஷன் கடையை திறந்து வைத்து சர்க்கரையை வழங்கி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். விழாவில் துறை அதிகாரிகள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி பாசிக் தொழிலாளர்கள் போராட்டக் குழுவினர் சாரம் அவைத்திடலில் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்தினர். புதுவையில் 10 மாதங்களாக சம்பளம் வழங்காத பாசிக் நிறுவன ஊழியர்களுக்கு உடனடியாக சம்பளம் வழங்க வலியுறுத்தியும், பாசிக் ஊழியர்களின் குடும்பங்களை தற்கொலைக்கு தள்ளாமல் வறுமையின் பிடியில் சிக்கி தவிக்கும் ஊழியர்களை காப்பாற்ற வேண்டியும், பாசிக் நிறுவனத்திற்கு வேளாண் துறை கொடுக்க வேண்டிய 45 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை உடனே வழங்கிட வலியுறுத்தியும் சாரம் அவைத்திடலில் பாசிக் தொழிலாளர்கள் போராட்டக் குழுவினர் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்தினர். இதில் திரளான ஊழியர்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன உரையாற்றினர். மேலும் கோரிக்கை நிறைவேறும் வரை தொடர் போராட்டங்கள் நடைபெறும் என தெரிவித்தனர். புதுவை முத்தரையர் பாளையத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 வீடுகள் எரிந்து சாம்பலானது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் ஆறுதல் கூறினார். புதுவை முத்தரையர் பாளையம் காந்தி திருநள்ளூரில் ஓட்டுநர் முத்து என்பவரின் வீடு அவர் குடும்பத்தோடு வெளியே சென்றிருந்தபோது மின்கசிவு ஏற்பட்டு திடீரென தீப்பற்றி எரிந்தது.
அப்போது பயங்கர சத்தத்துடன் சிலிண்டர் வெடித்து தீ மலமளவென அருகிலிருந்த குடிசைகளுக்கு பரவியது. இதனை கண்ட அக்கம்பக்கத்தினர் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்து தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் அளித்ததும் அவர்கள் விரைந்து வந்து அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் முத்து, ரமேஷ், கலா, சிவாலு என்ற நால்வரின் வீடும் தென்னை மரங்களும் 100,000 மதிப்பிலான பொருட்களும் எரிந்து சாம்பலானது. இத்தகவலை அறிந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் தமது ஆதரவாளர்களுடன் சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார். தாசில்தார் தில்லைவேல் தலைமையிலான போலீசார் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் மற்றும் விபத்து குறித்து மேட்டுப்பாளையம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை இந்திராநகர் தொகுதி சாணரப்பேட்டையில் ஏற்பட்ட தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏ கே டி ஆறுமுகம் நிவாரண உதவியை வழங்கினார். புதுவை இந்திராநகர் தொகுதிக்கு உட்பட்ட சாணரப்பேட்டையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு 4 வீடுகள் எரிந்து சாம்பலானது. இதுகுறித்து தகவல் அறிந்த கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவரும் இந்திராநகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளருமான ஏ கே டி ஆறுமுகம், மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், எதிர்க்கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று இடத்தை பார்வையிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூறினர் மற்றும் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏ கே டி ஆறுமுகம் தமது சொந்த செலவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா 5,000 ரூபாய் அரிசி, புடவை, பெட்ஷீட் போன்ற பொருட்களை நிவாரண உதவியாக வழங்கினார். அப்போது ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனா். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.